அடுத்தது விரைவு செய்திகள். ராமேஸ்வரம் அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். அங்குள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கழிப்பறை குடிநீர் வசதிகள் இல்லை என புகார் வந்ததை அடுத்து சாமி தரிசனம் செய்ய வந்த அமைச்சர் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் மாணவர்களின் தேவைகளை அரசுக்கு தெரிவித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கான அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் முதல் கட்டமாக 26 இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. தேவைக்கு ஏற்ப மேலும் இவை திறக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தெரிவித்தார். கொத்தங்குடி ஈசனூர் கிராமங்களில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். நடப்பு பருவத்தில் மேலும் 85 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக ஆட்சியர் கூறினார். மத்திய அரசின் குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செப்டம்பர் 1 முதல் 30 வரை தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஊராட்சிகளில் ஊட்டச்சத்தை தூண்டுதல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். கண்காட்சியில் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள், ஆரோக்கியம், இயற்கை உணவுகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்கும் முயற்சியாக சுமார் 500 கிலோ மதுரை மல்லி மற்றும் நிலக்கோட்டை, திண்டுக்கல் பகுதிகளில் வளரும் முல்லை, சாமந்தி, தாமரை, பன்னீர் ரோஜா உள்ளிட்டவை மஸ்கட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. மத்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் காணொலி மூலம் கொடியசைத்து மலர்களை அனுப்பி வைக்கும் விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரக்கு ரயிலின் 20 பெட்டிகள் தடம் புரண்டன. தீன்தயாள் உபாத்யாயா சந்திப்பில் இருந்து கயா சந்திப்பு வரையிலான இருப்பு பாதையில் பீகார் மாநிலத்தில் ரோதாஸ் என்ற இடத்தில் இன்று காலை இந்த விபத்து ஏற்பட்டது. ரயிலின் 20 பெட்டிகள் தடம் புரண்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து ஹவுரா புதுதில்லி மார்க்கத்தில் கயா மற்றும் தீன்தயாள் ரயில் நிலையங்களுக்கிடையே போக்குவரத்து தடைப்பட்டது. கேரள மாநிலத்தில் பரம்பிக்குளம் அணை மற்றும் சாலக்குடி நதிக்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பரம்பிக்குளம் அணையிலிருந்து வினாடிக்கு 20,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அணையிலிருந்து நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அணையில் இருந்து வெளியேறும் நீர் பெரிங்கல்குத்து அணை வழியாக சாலக்குடி ஆற்றுக்கு வருகிறது. இதையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் பழங்குடியினர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனா்.